ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அதிரசம் எப்படி பாகுபதம்லாம் பார்க்காம ரொம்ப இன்ஸ்டண்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குட்டியும் அன்பான ரிக்வஸ்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு ஜல்லடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மாவெல்லாம் ஜலிச்சிக்கலாம் அதில் ஒரு கப் அரிசி மாவு நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சாலும் பரவாயில்ல ஆறு இருக்க அரிசி மாவு ஈர மாவு எடுக்கக்கூடாது அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து வெறும் கோதுமை இருக்கும் இல்லைங்களா அதை அரைச்ச மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எல்லாமே போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம் அப்போ வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும் இன்னொன்று வந்து கட்டி எதுனா இருந்துச்சுன்னா வந்துடும் மல்டிகிரெயின் ஆட்டா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்னஸ் வருது அதனால் வெறும் வீட் ஃப்ளோர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம ஜலிக்கிறதுனால சின்ன சின்ன அந்த துகள்கள் இருந்தால் வந்துடும் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எந்த கப்பில் நீங்கள் மாவெல்லாம் அலந்தீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒன்றரை கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப்புலேருந்து ரெண்டு கப் வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுக்கு பொடி வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்ல வாசனைக்கு இது இல்லைனாலும் பரவாயில்ல ஆப்ஷனல் தான் இப்போ இது நல்லா கரைஞ்ச உடனே இது வந்து ஒரு ஸ்டீல் வடிகட்டுறதை வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வெள்ளத்தில் வந்து எதனா அழுக்கு எதனா இருந்தால் வந்துடும் இப்போ ஒரு கொதி வரட்டும் ஒரே ஒரு பாயில் வந்த உடனே அந்த மாவு எடுத்து வச்சுருந்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க இப்போ இந்த மாவு கலக்கும் போது பார்த்திங்கன்னா தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒருவேளை உங்களுக்கு கட்டி தட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சூடில் வச்சு நீங்கள் அப்படியே அந்த ப்ரெஸ் விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் வந்து உடஞ்சிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே ஸ்டாண்டு போட்டு இறக்கி போகிறேன் இறக்கி வச்சுட்டு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது சூடு இருக்கும்போது அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் எண்ணெயில் வந்து நம்ம அந்த எள் வந்து பிரியாமல் இருக்கும் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போது கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பால்ஸாக வந்து ஃபஸ்ட்டே பிடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இது கரெக்டாக வரணுன்றதுக்காக சாமி மாதிரி சின்னதாக செஞ்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா அதிர்சம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுனால எப்பவுமே நான் இது மாதிரி செய்வேன் அப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சின்னதாக ஒரு பால் போட்டு பார்க்குறேன் அது வந்து மேலே வருது ஸோ ஆயில் வந்து கரெக்டாக இருக்கு அந்த பாலை வந்து உடனே எடுத்துருங்க ஏன்னா அது நீங்கள் கரிஞ்சு போய் நீங்கள் மற்ற அதிர்சத்தில் அது ஒட்டிக்கும் அதனால நம்ம அதை உடனே எடுத்துட்டு ஆயில் காஞ்ச உடனே நம்ம அதிரசம் வந்து தட்டிட்டு மீடியம் திக்னஸ் வச்சு தட்டிட்டு போட்டுக்கோங்க இது வந்து மீடியம் ஹீட்டில் மட்டும்தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து உள்ளேயும் வேகும் கலரும் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பி இது வந்து நல்லா உப்பி வரணும் ஸோ அப்போ வந்து உங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா எந்த ஜாகிரி அதாவது எந்த வெள்ளம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாகு வெள்ளம்னு இல்லைங்க எந்த வெள்ளம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பாகு வெள்ளம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து சாதாரண வெள்ளம் தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரவுன் ஆன உடனே ஒரு கரண்டி வச்சு ஜஸ்ட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது மெதுவாக நீங்கள் அப்படியே அமுக்கினீங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து ட்ரைன் ஆகிடும் ஃபுல்லாக வந்து அதுலேயே விழுந்துடும் அதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் வந்து கசகசா நல்லா பரப்பி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கசகசா எங்கள் வீட்டில் போடுறது வழக்கம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஆயில் காஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு ஒரு அதிர்சமாக போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க பாகு பதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மாவு வந்து நம்ம அரைச்சி ஈர மாவு இருக்கும்போதே நம்ம செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து உடனே வந்து ரெடி பண்ணிடலாம் கூட அதுக்கப்புறம் அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகும் வெளியில் கிறிஸ்பி ஆகிட்டு ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ அதனால் மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூட நீங்கள் வந்து எத்தனை அதிர்சம் வேணால் அட் டைம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பேஸ்டு வந்துட்டு உங்களோட அந்த கடாயோட கெப்பாசிட்டி பொறுத்து இப்போ பாருங்கள் ஒரு எள்ளு கூட பிரிஞ்சு வரல பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பதம் நம்ம மாவுலேயே நல்ல எள்ளு சூடுலேயே மிக்ஸ் பண்ணதுனால சூப்பராக ஒட்டிக்குச்சு அவ்வளோதாங்க நம்ம அதர்சம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கு இந்த அளவில் கிட்டத்தட்ட பதினஞ்சு அதர்சம் கிடச்சிது இப்போ நான் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்ல லேயர் லேயராக உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்து கரெக்டாக இருக்குது வெளியில் வந்து ஹார்டாலாம் இல்லை ஸோ மீடியம் திக்னஸோடு கரெக்டாக இருக்குது ஒரு நாள் கழித்து நான் இதை செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாக எடுத்து செய்கிற மாதிரியே நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்டண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்